1 யோவான் 5:16 மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவமும் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். செய்திக்கு முன்பாக ஒரு வேண்டுகோள், இந்த செய்தியை கேட்டுவிட்டு, கவனமாக இந்த செய்தியை கேட்டு, இந்த செய்தி கேட்ட ஒரு நல்ல தலைப்பினை நீங்கள் எழுதி கொடுக்க வேண்டும். ஒருவேளை உங்கள் காண்டாக்ட் ஸ்லிப் சேகரிக்கிற தொண்டர்களிடத்திலோ உங்களுடைய காணிக்கை சேகரிக்கிற கூடையிலோ இல்லாவிட்டால் என்னிடத்தில் நேரிலோ நீங்கள் அதை எழுதி கொடுக்கலாம். செய்தியை நன்றாய் கவனித்து இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு. இந்த 16 வசனத்தை குறித்து பாவத்துக்கு ஏதுவான, மரணத்துக்கு ஏதுவான பாவம், மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம், இதை குறித்து நேற்று ஒரு அருமையான தேவ மனுஷி என்னிடத்தில் விளக்கம் கேட்டார். அப்போது இரவிலே எனக்கு இதை குறித்து சபையில் பேச வேண்டும் என்று ஆவியானவர் வலியுறுத்தினார். 16 வசனம் வாசியுங்கள். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால், பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அவன் வேண்டுதல் செய்ய கடவன். ஒருவர் பாவம் செய்கிறதை நாம் பார்த்தால் நாம் அவருக்காக வேண்டுதல் செய்ய கடவன். நம்ம கண்டிப்பாக அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். முதலாவது குறிப்பு, கன்சர்ன் ஃபார் சின்னர்ஸ். பாவிகளை குறித்த ஒரு அக்கறை நமக்கு வேண்டும். கன்சர்ன் ஃபார் த சின். பாவிகள் என்று சொல்லும்போது பாவிகளை இரண்டு விதமாக நான் நேற்று யோசித்து பார்த்தேன். தன் சகோதரன் ஒருவன் பாவம் செய்ய கண்டால், பிரியமானவர்களே, நம்முடைய சகோதரன் என்றால் ரட்சிக்கப்பட்ட நம்முடைய சகோதரர்களும் உண்டு, ரட்சிக்கப்படாத நம்முடைய சகோதரர்களும் உண்டு. நம்முடைய உற்றார் உறவினர்கள், உடன் பிறந்தவர்கள், நண்பர்கள், உடன் பணி செய்கிறவர்கள், அயலகத்தில் இருப்பவர்கள், அறிமுகமானவர்கள் என்று அந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகலாம். அவர்களும் நமக்கு சகோதரர்கள் தான். ரோமர் 9:3 விதமாக வாசிக்கிறோம். ரோமர் 9:3 எனக்கு மிகுந்த துக்கமும் இடைவிடாத மனவேதனையும் உண்டாயிருக்கு. உண்மையை சொல்லுகிறேன் என்று பரிசுத்த ஆவிக்குள் என் மனசாட்சியும் எனக்கு சாட்சியாயிருக்கிறது. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரர், மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரர், அவர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே உள்ள சகோதரர்கள் அல்ல. மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரர், என்னுடைய ஜாதியைச் சேர்ந்தவர்கள், என்னுடைய ஊரை சேர்ந்தவர்கள், என் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மாம்சத்தின்படி என் இனத்தார், அண்ணன், தம்பி, மாமா, மச்சான் என்றெல்லாம் பங்காளிகள் என்றெல்லாம் சொல்லுகிறோம் அல்லவா. மாம்சத்தின்படி என் இனத்தாராகிய என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. இப்படி ஒரு விருப்பம் ஒருவருக்கு இருந்திருக்கிறது, கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பிரியமானவர்களே, நாம் காண்கிற வண்ணமாக அவர் ஆசீர்வாதமாக இருந்தார் என்று சொல்ல முடியாது. சொல்லுகிறார்கள் கப்பற் சொந்தக்காரர் என்று. அவர் பல கப்பலுக்கு சொந்தக்காரராக இருந்தார். எல்லாவற்றையும் இழந்தவர் போல் அவர் காணப்பட்டார். பசியிலும் பட்டினியிலும் நிர்வாணத்திலும் பிரயாணத்திலும் பிரயாசத்திலும் காணப்பட்டார். மிலாச்சினாலே, லத்தியினாலே அடிபட்டிருக்கிறார், சாட்டையினாலே அடிபட்டிருக்கிறார், கல்லறி உண்டிருக்கிறார். ஏதோ ஒரு ஆண்டவருடைய ஒரு பாதுகாப்புக்குள்ளேயே இருந்தார் என்றெல்லாம் சொல்ல முடியாது. கப்பர் சேதத்தில் இருந்தார், இரவு பகல் கடலில் கடந்தார். 3 நாள் இரவு பகல் தண்ணியிலேயே மிதந்திருக்கிறார்.
எதற்காக இப்படி ஒரு சபிக்கப்பட்டவன் போல் அவர் காணப்பட்டார். இருந்த கப்பல் போனது, பசி, பட்டினி, பட்டயம், நிந்தை, அவமானம், நிர்வாணம். ஏன் என் சகோதரர் கிறிஸ்துவை பற்றி அறியணுமே, என் சகோதரர் ரட்சிக்கப்படணுமே, ஒரு ஆத்ம பார். மாம்சத்தின்படி என் இனத்தாராகி என் சகோதரருக்கு பதிலாக நானே கிறிஸ்துவை விட்டு சபிக்கப்பட்டவனாக வேண்டும் என்று விரும்புவேனே. பிரியமானவர்களே, உன் சகோதரன் பாவம் செய்ய கண்டான், நம்ம என்ன செய்கிறோம்? அவங்கெல்லாம் பாவிகள், அவங்கெல்லாம் விக்கிரக ஆராதனைக்காரங்க, அவங்கெல்லாம் ரொம்ப சினிமா பைத்தியம், ரொம்ப உலகம், குடிகாரங்க, பொம்பளை கூட குடிப்பா, ட்ரக் அடிக்ட்டு, ஒதுக்கி வைக்கிறோம், பிக் பாக்கெட்டு, அவன் ரவுடி, கேடி. உன் சகோதரன் பாவம் செய்ய கண்டால் அவனுக்காக ஜெபம் பண்ண, குறை சொல்லுகிறதல்ல. இந்த சகோதரன் என்ற சொல் ரட்சிக்கப்படாத நம்முடைய மாம்சத்தின்படி உள்ள இனத்தார் மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்குள்ளான சகோதரர். யோவான் 3:16 அநேக வேளைகளிலே நாம் தவறாக புரிந்து கொள்ளுகிற ஒரு வசனம், தவறாக சில வேளைகளை வியாக்கியானம் பண்ணும். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள், யோவான் 3:16. பாராமல் படிக்கிறதுனால உள்ள பிழைகளில் ஒன்று, பாராமல் படிக்கக்கூடாது, எப்போதும் பார்த்து படிக்க வேண்டும். நிறைய பேர் வசனத்தை பிள்ளைகளுக்கு பாராமல் சொல்லி கொடுக்குறாங்க, பாராமல் படிக்கிறாங்க. நல்லா பார்த்து படித்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். யோவான் 3:16 வாசியுங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போ, யார் கெட்டு போகாமல், அவிசுவாசிகள் கெட்டு போகாமல் அல்ல, இயேசுவை விசுவாசியாதவர்கள் கெட்டு போகாமல் அல்ல, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல், விசுவாசிக்கிறவனும் கெட்டு போகக்கூடிய வாய்ப்பு உண்டு, விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி, விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி, அவரை தந்தருளி. நம்ம எல்லாம் தெரு பிரசங்கத்தில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி உள்ளவா உலகத்தில் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். பிரியமானவர்கள், அவிசுவாசி கெட்டு போகாமல் அல்ல, இயேசு சிலுவையிலே மரித்ததற்கு பாவிகளை ரட்சிப்பதற்காக மாத்திரமல்ல, ரட்சிக்கப்பட்டவர்கள் நித்திய ஜீவனை அடைய வேண்டும், பாதியிலேயே கெட்டு போகக்கூடாது. அடுத்த வசனம் கூட தொடர்ந்து வாசியுங்கள், அப்போ இந்த சத்தியம் நன்றாக புலப்படும். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படான், விசுவாசியாதவனோ தேவனுடைய ஒரே பேரான குமாருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. அவசியம் இல்லை, விசுவாசியாதவன் ஏற்கனவே அவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்ளாக இருக்கிறான். அவன் தேசுவை விசுவாசியாதபடியினால ஏற்கனவே அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு இருக்கிறது. அதனால தான் இடத்திலே சொல்லப்பட்டிருக்கும், வனாந்திரத்திலே மோசே வெண்கல சர்ப்பத்தை உயர்த்தினது போல மனுஷகுமாரன் உயர்த்தப்படும் போது அநேகரை தன் பக்கமாக இழுத்துக் கொள்வான். பிரியமானவர்களே, நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக உபதேசத்தை சொல்லி கடந்து போகிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய கல்வாரி சிலுவையின் மரணத்தினுடைய ரெண்டு பகுதி பழைய ஏற்பாட்டிலே, எகிப்திலிருந்து எகிப்தில் அடிமையாக இருந்தவர்கள் மீட்கப்படுவதற்கு பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியானார், மீட்கப்பட்டவர்கள் கெட்டு போகாமல் இருப்பதற்கு வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பமாக பலியானார். யாருக்காக இந்த வெண்கல சர்ப்பம் உயர்த்தப்பட்டது? எகிப்தை விட்டவர்கள், செங்கடலை கடந்தவர்கள், பகலிலே மேக ஸ்தம்பத்தில், இரவிலே அக்னி ஸ்தம்பத்தால் நடத்தப்பட்டவர்கள், தூதருடைய அப்பமாகிய மன்னாவினாலே பசியாற்றியவர்கள், கண்மலையின் தண்ணீரினாலே வனாந்தரத்திலே தாகத்தை தீர்த்தவர்கள். பிரியமானவர்களே, இவர்கள் கெட்டு போகாமல் இருக்கதான்
தேவன் ஏ வல்ல வெண்கல சர்ப்பத்தை வனாந்தரத்திலே உயர்த்தினார். அவர்களிலேயும் ஏறத்தாழ 30 லட்சம் பேரிலே 2 பேரை தவிர அநேகர் வனாந்தரத்திலே விழுந்து போனார். அதாவது 15 லட்சம் பேரிலே ஒருவன் மாத்திரம்தான் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடிந்தது. 14,99,999 பேர் நித்திய ஜீவனை இழக்க ஒருவன் மாத்திரம் நித்திய ஜீவனை பெறுகிறான். ரட்சிக்கப்பட்டவர்களுக்குள்ள அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களும் கெட்டு போகாமல் இருக்க வேண்டும். பிரியமானவர்களை, சபை கூடுதலை விட்டு விடுகிறவர் ரட்சிக்கப்பட்டும் பாவங்களுக்கு இச்சைகளுக்கு இடம் கொடுக்கிறவர், பொய்யர் அனைவரும் 2 மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் பங்கடைவார். ஒரு நாள் ஒரு மிக மூத்த தேவ ஊழியரோடு பேசி கொண்டிருந்த அப்போது நான் ஐயாட்ட கேட்டேன், ஐயா, காட்டிலேயும் வனாந்தரத்திலேயும் மலையிலேயும் இருக்கிற மலைவாழ் மக்கள் நித்தமும் இயேசுவை அறியாமல் கோடி கோடியாய் மறிக்கிறார்கள் என்றெல்லாம் வேதனைப்படுகிறோம், பல இயக்கங்களை நடத்துகிறோம், ஜோம் பண்ணுகிறோம். இயேசுவை அறியாமல் அவர்கள் அழிந்து போகிறார்கள், என் தேசம் இயேசுவை அறிகிற அறிவினாலே நிரப்பப்பட வேண்டும் என்றெல்லாம் வேதனைப்படுகிறோம். நம்மோடு கூட இருக்கிறவர்கள், ஊழியத்திலே பங்கு பெறுகிறவர்கள் எத்தனையோ பேர் பொய் சொல்லுகிறார்கள். உண்டா என்று கேட்டேன். ஆமாம் என்று சொன்னார். அந்த பொய்யரெல்லாம் 2 மரணமாகி அக்னியும் கந்தகம் எரிகிற கடலில் தானே பங்கடைவாங்க. அவங்களை ரட்சிப்பதற்கு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி, செயல் திட்டம் வைத்திருக்கிறீர்களா என்று கேட்டேன். கண்ட சகோதரனின் அன்பு கூறாதவன் காணாத மலையில் வாழ்கிறவன் மத்தியில் ஐயோ அவன் நரகத்துக்கு போவானேன்னு வேதனைப்படுறது வேடிக்கையா இல்லையா? என் கூட திருவிருந்து எடுக்கிறவன் நரகத்துக்கு போவானே என்ற வேதனை இல்லை. என்னோடு உடனொழியை செய்கிறவன் நரகத்துக்கு போவானே என்ற வேதனை இல்லை. என்னோடு பாடுகிற குழுவிலிருந்து பாடுகிற பிள்ளை நரகத்துக்கு போவாளே என்ற வேதனை இல்லை. என்னோடு கூட சேர்ந்து மியூசிக் வாசிக்கிறவன் நரகத்துக்கு போவானே என்ற வேதனை இல்லை. என்னோடு கூட சேர்ந்து சிறு பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்கிறவர்கள் நரகத்துக்கு போவார்களே என்ற வேதனை இல்லை. எங்கோ கண்காணாத ஒரு மலையில் வாழ்கிற யாரோ நரகத்துக்கு போவார்களே என்று வேதனைப்பட்டு அழுகிறது கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கிறது. ஊழியங்களிலே முன்னாலே நின்று பங்கு பெறலாம், பாடகர்கள் குழுவில் இருக்கலாம், இல்லாவிட்டால் சிறு பிள்ளைகள் ஊழியத்தில் இருக்கலாம், பாஸ்டராக இருக்கலாம். எவ்வளோ பயங்கரமான வேதனை! புல்பிட்டில் நின்று பிரசங்கம் பண்ண வேண்டிய ஒரு புல்பிட்டுக்கு மேலே ஏறி சூசைட் பண்ணுகிறார் என்று சொன்னால் நாம் ஜபிக்காத குறை தானே. பிரியமானவர்களே, சகோதரன் எனப்பட்ட ஒருவன் பாபம் செய்கிறதை கண்டால் ஜபிக்கணும். அவன் ரட்சிக்கப்பட்டவனா ரட்சிக்கப்படாதவனா என்பதல்ல, அநீதி எல்லாம் பாவம்தான், அநீதி எல்லாம் பாவம்தான். பிரியமானவர்களே, நேபாளில் இப்படிப்பட்ட பாவ காரியங்களெல்லாம் இருக்கிறது என்று சொன்னார்கள். நம்ம பாரத தேசத்தில் இல்லையா, நம்ம தமிழ்நாட்டில் இல்லையா, கிறிஸ்தவர்கள் மத்தியில் இல்லையா, ஒருவேளை எண்ணிக்கை வேறுபட்டிருக்கலாம், எண்ணிக்கை வேறுபட்டிருக்கலாம். பாலியல் பாவம் அசுத்தம் என்பதெல்லாம் ஒன்றுதான். ஒருவருக்கு உடல் உறவு கொள்வதில் இன்பம் இருக்கலாம், ஒருவர் செய்ய துணியாமல் அதே எண்ணங்களிலே புழுங்கி கொண்டிருக்கலாம், வெந்து கொண்டிருக்கலாம். ஒருவருக்கு ஒன்றாய் இணைந்தால் ஒரு இன்பம் வரலாம், ஒருவருக்கு அதே இன்பத்தை எஸ்எம்எஸ் வாசித்து
மகளலாம் எஸ்எம்எஸ் அனுப்பி மகளலாம் எல்லாம் ஒரே அருவருப்பு தான். ஒரு வாலிப பையனுக்கு ஒரு வாலிப பெண்ணுக்கு ராத்திரியிலே குட் நைட் சொல்லி ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி அவன் பதிலுக்கு ஸ்வீட் ட்ரீம்ஸ் ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பி அதை பார்த்து மகிழுகிறதும் அதே அருவருப்பு தான். அந்த அருவருப்பு சற்று குறைவானது அல்ல. எழுத்தின்படி உடலுறவு கொள்ளவில்லை, கற்பனையிலே உருண்டு புரண்டு கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, பாவம் இங்கே குறைவாக இல்லை, பாவம் எங்கேயும் மிகுந்தும் இல்லை. பாவத்தினுடைய வெளிப்பாடு சற்று வித்தியாசமாக இருக்கலாம். ஏதோ நாமெல்லாம் பெரிய பரிசுத்தவான்கள், நேபாள் தான் பாவத்திலே மூழ்கி இருக்கிறது, அவங்க வேதனை அவங்களோடு இருக்கட்டும், நம்ம வேதனை அதை விட அதிகமாக இருக்கிறது. அங்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவ அட்மாஸ்பியர் இல்லை, அங்கே பாவம் இருக்கிறது என்று வேதனைப்படுகிறார்கள். இங்கே கிறிஸ்துவ அட்மாஸ்பியர் இருக்கு, அதில் இன்னும் பாவம் இருக்குதே என்று சொல்லி நாங்கள் வேதனைப்படுகிறோம். பிரியமானவர்களே, ஜன்னல் வழியாக ஏறி குதித்து இரவிலே ஓடுகிறது ஒன்று தான், எல்லாரும் படுத்த பிறகு ரகசியமாக ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கிறதும் ஒன்று தான். எந்த வேறுபாட்டையும் நான் அது பார்க்கவில்லை. செயல்பாட்டிலே வேறுபாடு இருக்கலாம், எண்ணத்திலே உணர்விலே வேறுபாடு இல்லை. சிலர் நினைத்ததை செய்து முடிக்கிறார்கள், செய்து முடிக்கிறதை நினைக்கிறார்கள், சிலர் வெந்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான் வித்தியாசம். பிரியமானவர்களே, நம்முடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட பாவ இச்சையில் இருக்கிறாள் என்று தெரியும் போது ஓடி போகவில்லை, தொடவில்லை, ஒன்றாய் படுக்கவில்லை, ஒரு எஸ்எம்எஸ்ஸே ஒரு உணர்ச்சியை உண்டாக்குமே ஆனால் எவ்வளவு கேவலம் பாருங்கள். ஒரு சாதாரண ஒரு ஃபோனில் இருக்கிற ஒரு ஃபோட்டோ, நான் சொல்லுவதற்காரணம் நம்மிடத்தில் பாவங்கள் இல்லை. யோ, நேபாள் பாவம் என்று நினைக்கக்கூடாது. பிரியமானவர்களே, சிலர் இங்கே வெந்து கொண்டிருக்கிறார்கள், அங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளோதான் வித்தியாசம். அப்படியானால் ஒருவன் பாவம் செய்கிறான் என்று தெரியுமானால் நம்ம வேதனை பற்றி ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. முதலாவது கன்சர்ன், இதில் என்ன இருக்கு, இதில் என்ன இருக்குன்னு நினைக்கிறோம். எல்லா நிலையிலேயும் இதில் என்ன இருக்கு, இதில் என்ன இருக்கு. இப்போ நம்முடைய கலாச்சார பின்னணியிலிருந்து போனவர்களுக்கு அங்கே 99 விழுக்காடு அரேஞ்ச் மேரேஜே இல்லை என்றால் வேதனையாக இருக்கும். அவங்ககிட்ட கேட்டால் அதில் என்ன இருக்குது அப்படின்னு அப்படி தானே சொல்லுவாங்க, இதில் என்ன இருக்குது. என்றைக்கு இதில் என்ன இருக்குது என்று நினைக்கிறோம் அன்றைக்கு அதில் பெரிய பாவம் இருக்கிறது. இதெல்லாம் தப்பா என்றால் அது தப்பு என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஜபாவியை கூட்டணும். தெருக்களின் முனையில் ஜனங்கள் மூச்சித்து விழுந்து கிடக்கிறார். தெருக்களின் முனையில் ஜனங்கள் மூச்சித்து விழுந்து கிடக்கிறார். வாலிப பிள்ளைகள் பாவத்தில் அசுத்தத்தில் அலைந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. ஃபேஸ்புக்கினால் உள்ள அவலங்களை ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலே பார்க்கிறோம், ஒவ்வொரு நாளும் செய்தித்தாளிலே பார்க்கிறோம். ஃபேஸ்புக் சேட்டிங்ஸ், சமூக வலைதளங்கள், அழுது ஜெபிங்க, கண்ணீர் விடுங்க. நதி பைபிளில் போட்டிருக்க நதி அளவு கண்ணீர் விடு. இன்றைக்கு ஆங்கில ஆராதனை ஆண்டவரே எனக்கு பிரசங்கிக்க இல்லை, அப்படி ஜெபிக்க ஒரு கிருபை தாருன்னு வேதனைப்பட்டிருக்கிறேன், பிரசங்கிக்கிறேன். இன்னும் அந்த கிருபை நதி அளவு கண்ணீர் விடணும். ஒரு நதியில் எவ்வளவு தண்ணீர் போகுதோ அவ்வளவு தண்ணீர் விடணும். ஐயோ, கண்ணீர்லாம் வச்சி போனால் என்ன பண்ணுற, நிறைய தண்ணி குடிங்க, கண்ணீர் வரும். என் தலை தண்ணீரினால், என் கண்கள் கண்ணீரினால் நனைந்தால் நலமாக இருக்குமே என்று சொல்லுகிற தமிழை போல கூவினேன் என்று இருக்குது.
ஒரு காட்டு புறா அப்படி கூவிக்கொண்டே இருக்கிறது போல. யோ ஆண்டவரே, பிள்ளைங்களை ரட்சிய ஆண்டவரே. எங்கள் சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க, எங்கள் யூத் கேர்ள்ஸ், எங்கள் மினிஸ்டர்ல இருக்கிற பிள்ளைங்க, யோ அசத்துக்கு அறுப்பு அது இடம் கொடுத்துடக்கூடாது. ரட்சியும் 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 தமட்டை போல கூவ வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. குறிப்புகளை சொல்லி கடந்து போகிறேன். 14 வசனம் வாசியுங்கள். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். இரண்டாவதாக கான்ஃபிடன்ஸ் இன் அவர் சேவியர். நம்முடைய ரட்சகர் மேல ஒரு நம்பிக்கை. நம்ம என்ன ஜெபித்தாலும் நம்ம ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுப்பார் என்ற ஒரு நம்பிக்கை, அதான் நம்மை ஜெபிக்க பண்ணுகிறது. பிரியமான பிள்ளைகளுக்காக, நம்முடைய தேசத்துக்காக, இன்னும் நம்முடைய மிஷினரி ஊழியங்களுக்காக, ஜார்க்கண்டுக்காக, நேபாளுக்காக, பீகாருக்காக, உலகத்தின் 5 கண்டங்களுக்காக, அமெரிக்காவுக்காக, ஆஸ்திரேலியாவுக்காக எல்லாம் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜெபத்துக்கு ஒரு காரணம், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின் கேட்டால், என்ன கேட்டாலும் சரி. பிரியமானவர்களே, அவர் நம்முடைய ஜபத்துக்கு பதில் கொடுப்பார் என்கிற ஒரு நம்பிக்கை. அவர் நமக்கு செவி கொடுப்பார். நம்ம பாவி, நம்ம நல்லவங்களா கெட்டவங்களா, படித்தவங்களா படியாதவங்களா, ஊழியம் செய்கிறமா செய்யலன்றல்ல, ஒரு நொறுங்குண்ட இருதயத்தோடு ஆத்துமாக்களுக்காக ஜபிக்கும்போது அவர் கண்டிப்பாக செவி கொடுப்பார். என்ன கேளும், அப்போது ஜாதிகளை உமக்கு தருவேன் என்று அவர் சொல்லியிருக்க. நல்லா ஜெபிங்க. ரட்சிக்கப்பட்ட கணவன் மனைவியாக கைகோத்து ஜெபிங்க. ரட்சிக்கப்பட்ட பெற்றோர் பிள்ளைகளாக ஜெபிங்க. ரட்சிக்கப்பட்ட அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சியாக, ரட்சிக்கப்பட்ட உறவினர்களாக சேர்ந்து ஜெபிங்க. விசுவாசிகளாக சேர்ந்து ஜெபிங்க. உட்கார்ந்து 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 பேசி சாபத்தின் மேல் சாபத்தை கூட்டின நாட்கள் போதும். தூங்குகிற நீங்க மரித்தோரை விட்டு எழும்புங்க. பிரியமானவர்களே, முன்பு ஏதோ நான் பார்த்த ஒரு படம், அங்கே ஒரு கலிங்க போர் முடிந்திருக்கும். கலிங்க போரில் ரெண்டு பக்கமும் அநேகர் இறந்திருப்பார். அப்போது அந்த களத்தை பார்வையிடுவதற்காக அசோகன் வருவார். அங்கே பிணங்கள் எல்லாம் விழுந்து கிடக்கும். ஒரு நாள் என்னுடைய அறையிலிருந்து எழும்பி நம்முடைய ஜெப வீட்டுக்கு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா எனக்கு அந்த காட்சி தான் நினைவுக்கு வந்தது. நிறைய பேர் அங்கங்கே விழுந்து கிடந்தாங்க. விழுந்து விழுந்து ஜெபித்தாங்களா என்றால் இல்லை, 3 வானத்துக்கு ஏறெடுக்கப்பட்டிருந்தார். இது எல்லா ஜனத்துக்கும் ஜெப வீடு என்று வேதத்தில் பார்க்கிறோம். அநேகருக்கு நன்றாய் தூங்குகிற வீடாகவும் இருக்கிறது. பிரியமானவர்களே, நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. நம்ம ஜெபித்தா கர்த்தர் கேட்பார். ரெண்டு பேரை சேர்ந்து ஜெபிங்க. தம்பிமார் ஜெபிங்க, வாலண்டியர்ஸ் ஜெபிங்க. நம்முடைய சபை ஜெபிக்கிற சபையாக மாறட்டும். இந்த ஒவ்வொரு கல்லும் யாரோ முழங்கார் போட்ட இடமாக இருக்கட்டும். நல்ல அருமையான டைல்ஸ் போட்டிருக்கிறோம். ஒவ்வொரு கல்லும் யாரோ முழங்கால் போட்ட கல்லாக மாறட்டும். பிரியமானவர்களே, உங்களுக்காக ஒரு கல்லை வச்சுட்டு அந்த கல்லில் வந்து முழங்கால் போடுங்க. அவர்கள் சியோனின் மண்ணுக்காக பரிதபித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறேன். தம்பிமா ரெண்டு பேர் அங்கே உட்காந்து இங்கே உட்காந்து படிக்கட்டில் உட்காந்து டாய்லெட் பக்கத்தில் உட்காந்து நின்றுட்டு பேசுகிறத விடுங்க. அழிந்து போகிற ஆத்து மக்களுக்காக ஜெபிக்கும். நம்ம ஜெபித்தா கண்டிப்பாக ஜெபத்தை கேட்பார். பிரியமானவர்கள், இயேசு எப்படி இவ்வளோ பேர் ரட்சிப்புகள் நடத்தினா தெரியுமா? எப்படி அவர் ரட்சிப்பின் அதிபதியானா தெரியுமா? இயேசு 58 அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம், அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அநேகருக்காக வேண்டி கொண்டது நிமித்தம். ஏசாயா 53 அதிகாரம் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி, அவர் தம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி தூங்கிக் கொண்டிருந்தல்ல. நிறைய பேர் வசனத்தை தப்பா எடுப்பாங்க. மாம்சம் பலவீனம் இயேசுவே சொல்லியிருக்காரு. வசனத்தை அறகுறையா எடுக்கப்படாது. மாம்சம் பலவீனம் சொன்னதே இயேசு சொல்லியிருக்க. ஆவி உற்சாகம் உள்ளது. ஏன் மாம்சம் பலவீனம், மாம்சம் பலவீனம், மாம்சம் பலவீனம் சொல்லிட்டு இழுத்து மூடி தூங்குறோம்? ஆவி உற்சாகம் உள்ளது இல்லையா? தூங்குகிற
படித்தவரை விட்டு எழும்பு. தூங்குறதுக்கு இது காலம் அல்ல. ஆவி உற்சாகம் கொஞ்சம் ஆவியை அனல் மூட்டி எழுப்பி விடுங்க. பிரியமானவர்களே, அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருடைய பாவத்தை தாமே சுமந்து அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டதின் நிமித்தம் அக்கிரமக்காரருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் அநேகரை அவருக்கு பங்காக கொடுப்பேன், பலவான்களை அவர் தமக்கு கொள்ளையாக பங்கிட்டுக் கொள்வார். அதனால தான் பவுலை போன்ற பாவிகளிலே பிரதான பாவி, பேதுருவை போல நான் பிரதான பாவி, என்னை விட்டு போயிடுன்னு சொன்னான் அப்படிப்பட்ட பாவி, கொலைகாரர்கள் கொள்ளைக்காரர்கள் உலக அறிவாளிகள் அறிவில்லாதவர்கள் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறார். ராஜாக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், படித்த மேதைகள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள், படியாதவர்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த இயேசுவை பின்பற்றினால் என்றால் அங்கே ஒரு ரகசியம் இருக்கு. அவர் தன் ஆத்துமாவை மரணத்தில் ஊற்றி அக்கிரமக்காரில் ஒருவராக எண்ணப்பட்டு அநேகருக்காக வேண்டிக் கொண்டது நிமித்தம் பிரியமானவர் ஜபத்தை அதிகப்படுத்தும். கண்டிப்பாக கர்த்தர் ஜபத்தை கேட்பார். நாம் சகோதரன் எனப்பட்ட ஒருவன் பாவம் செய்ய கண்டால் நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும், கர்த்தர் நம்முடைய ஜபத்தை கேட்கிறார். மிக முக்கியமான ஒரு வேத பகுதியை 15 வசனம் வாசிங்க. நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கு. இது ரொம்ப கருகலான ஒரு வேத பகுதி. அவரிடத்தில் நாம் எதை கேட்கிறோமோ அதை அவர் தருவார் என்று அறிந்திருந்தால், எதை கேட்டோமோ அதை ஏற்கனவே பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆங்கிலத்தில் வாசிக்கிறோம், we possess what we desire. நாம் எதை விரும்பினோமோ அதை பெற்றுக்கொண்டிருக்க வச்சிருக்கிறோம். பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக நான் உங்களுக்கு ஒருத்தர் உங்களுக்கு 100,000 ரூபா கொடுக்கிறார் என்றால் அந்த 100,000 ரூபாயை நீங்கள் பெற்றுக்கொண்டால் அதை நீங்கள் வைத்திருப்பீங்க. பெற்றுக்கொண்டால் உங்கள்கிட்ட இருக்கும். ஆவிக்குரிய பிரகாரமாக அது அப்படியே உள்டா உங்கள்கிட்ட இருந்தால் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். உங்களிடத்திலே இருக்கிறதை நீங்கள் பெற்றுக்கொள்வீர். விசுவாசத்தினால் உங்கள்கிட்ட இருக்கிறத நீங்கள் உலகத்திலே பெற்றுக்கொள்வீர்கள். உலக பிரகாரமாக நம்ம பெற்றுக்கொண்டால் அது நம்மகிட்ட இருக்கும். 100,000 ரூபா பெற்றுக்கொண்டால் நம்ம கணக்கில் 100,000 ரூபா இருக்கும். ஆவிக்குரிய பிரகாரமாக நம்மை அதை பெற்றுக்கொண்டால் நம்மகிட்ட இருக்கும் என்றல்ல, நம்மகிட்ட இருந்தால் விசுவாசத்தினாலே அதை நம்ம பொசஸ் பண்ணோமானா நம்ம பின்னால் அதை ரிசீவ் பண்ணுவோம். ஒரு வேளை உங்களுக்கு உடனே விளங்காது. விசுவாசங்கிறது நாம் நம்புகிறதை பெற்றுக்கொள்வதில்லை. இன்றைக்கு தவறான காஸ்பல் சொல்லி கொடுக்குறாங்க. விசுவாசம் என்பது நாம் நம்புகிறதை பெற்றுக்கொள்வதல்ல. விசுவாசம் என்பது நாம் நம்புகிறதை தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார் என்று உறுதியாக இருப்பது. ஃபெய்த் is not believing or receiving what we believe. Faith is not receiving what you believe. Faith is believing what God can do. It is totally independent of receiving. ஆபிரகாமுக்கு தேவன் சொன்னார், கையாலே அஸ்திபாரம் போடாத ஒரு நகரத்தை உனக்கு கொடுப்பேன் என்றார். ஆபிரகாம் விசுவாசிக்கிட்டே இருந்தார், கிடைக்கவே இல்லை, செத்து போயிட்டார்.
ஆபிரகாம் பையன் ஈசாக்குக்கு அது தெரியும். கையால் கட்டப்படாத ஒரு நகரம் வரும், நகரம் வரும்னு எங்கள் அப்பா விசுவாசிக்கிட்டே இருந்தார். கிடைக்கல, கிடைக்காம விசுவாசத்தோடையே அவர் மரித்தார். அதில் அவர் தள்ளாடவே இல்லை, விசுவாசத்தோடையே அவர் மரிச்சிட்டார். அந்த நகரம் தான் கண்டிப்பாக கிடைக்கும்னு சொல்லிட்டு ஈசாக்கு விசுவாசிக்கிறான். விசுவாசித்து 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 தான் விசுவாசித்த அந்த நகரத்தை பெற்றுக்கொள்ளாமலே ஈசாக்கு மரிக்கிறான். இப்போ அவனுடைய பிள்ளை யாக்கோபு 70 வயசு. 70 வயசு என்று சொல்ல போனால் சரியான கணக்கில் 92-93 வயசு யாக்கோபுக்கு. 15 ஆண்டுகளாக தாத்தா ஆபிரகாம் ஒன்றா தான் ஒரே வீட்டில் இருந்திருக்காங்க. ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு. ஆபிரகாம் மரிக்கும் போது யாக்கோபுக்கு 15 வயது. 15 வயது வரைக்கும் யாக்கோபு பார்த்துருக்குறான். தாத்தா சொல்லிகிட்டே இருந்தார் ஒரு நகரம் வரும் வரும்னு, ஒன்றும் வரல, தாத்தா மரிச்சிட்டார். அப்படி ஒரு நகரம் சொல்லிட்டு இருந்தார். 70 வயசு வரைக்கும் எங்கள் அப்பா கூட இருந்த நான் 55 வருஷம் எங்கள் அப்பா சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். எங்கள் தாத்தா செத்த பிறகு அப்படி ஒரு நகரம் வரவே இல்லை. இப்போ எங்கள் அப்பாவை போயிட்டு நான் 22 வருஷம் ஆச்சு. இப்போ எங்கள் அப்பா சாக போகிறாரு. எனக்கு கிட்டத்தட்ட 92 வயசு. இது வரைக்கும் அப்படி ஒரு நகரம் வரவே இல்லை. இப்போ ஏசா என்ன செய்கிறான், எதுக்கு இப்படி ஒரு நகரம் வரும் வரும், கட்டாத வீட்டில் குடியிருப்போம், தோண்டாத துறவு, நட்டாத தோட்டம்லாம் எதுக்கு, நம்ம ஒரு வீடு கட்டினா என்ன தப்பா, எதுக்கு இந்த குடிசையில் இருக்கணும், எதுக்கு இந்த கூடாரத்தில் இருக்கணும், நம்ம மற்றவங்கள மாதிரி ஒரு வீடு போட்டால் தப்பா, இதெல்லாம் பழைய காஸ்பல், ஆபிரகாம் தாத்தா காஸ்பல், இதில் என்ன இருக்குது, நம்மளும் ஒரு வீடு கட்டுவோமே அப்படிங்கிறான். யாக்கோபு என்ன சொல்கிறான், இல்லை இல்லை, எங்கள் அப்பா ஈசாக்கின் பயபக்திக்குரியவர், ஒரு நகரம் வரும்னு சொல்லியிருக்கார், அதனால் நான் வீடு கட்டாமல் இருக்கேங்கிறாடா கையால் ஆகாதவன். 700 வீட்டை கட்டி இதில் என்ன தப்பு இருக்குது, இந்த மக்களோட நம்ம கூட சேர்ந்து வாழ்ந்த என்ன பெரிய தப்பா, அவங்களுக்கு 2 கண், 2 காது, 2 கால், நம்ம என்ன தனித்து வாழணும், அங்கே பெண் கொண்டா என்ன தப்பு, அவங்களோட வீடு கட்டினா என்ன தப்பு, என்ன உண்மையாக சரியான லாஜிக். ஆனால் 2 காஸ்பல், ஒன்று ஏசாவுடைய காஸ்பல், ஒன்று யாக்கோபுடைய காஸ்பல். ஏசாவுடைய காஸ்பல் என்ன, நல்லா வீடு கட்டலாம், மற்றவங்கள மாதிரி நம்ம வாழலாம், அதில் என்ன தவறு இருக்குது, அந்த பெண்களை திருமணம் செய்தால் தப்பா, என்ன நம்ம மற்ற பெண்களை திருமணம் செய்யக்கூடாது, அவங்கெல்லாம் பெண்கள் இல்லையா, இறைவனுடைய படைப்பு இல்லையா, அது ஒரு காஸ்பல். இல்லை இல்லை, எங்கள் தாத்தாட்ட சொல்லிட்டார் ஆண்டவர் கையால் கட்டாத ஒரு வீடு வானத்திலேருந்து பொத்துன்னு விழுமுன்னு, அதையே நம்பி தூரத்தில் கண்டு அணைத்து கொண்டு இந்த ஊரில் எங்களை அந்நியரும் பரதேசிகளுமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு இருக்கிற ஒரு காஸ்பல் யாக்கோபுடைய காஸ்பல். பிரியமானவர்களை, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. த கம்ஃபர்ட் ஆஃப் சக்சஸ், அதை கட்டுவது பாருங்க, பெற்றுக்கொள்வதிலே அல்ல, விசுவாசிப்பதில். விசுவாசத்தினால் அதை பெற்றுக்கொண்டிருக்கிறோம். விசுவாசித்ததை பெற்றுக்கொள்வது வேறு கடினமான காரியம். மகதிலே நான் மரியாதை இடத்துல சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் இப்போதே தேவனுடைய மகிமையை காண்பாய். அதாவது லாசர் வெளியே வந்த பிறகு அல்ல, லாசர் வெளியே வந்த பிறகு அநேக யூதர்கள் விசுவாசித்தார், கண்டு விசுவாசித்தார். நீ விசுவாசித்தால் காணாமலேயே, அது செயல்பாடு நடக்காமலேயே அதை நீ காண முடியும். பிரியமானவர்களே, நம்ம என்ன கேட்டாலும் அதை நமக்கு செய்தி கொடுப்பார் என்று அறிந்திருந்தோமான அந்த அறிவு இருக்குமே, ஆனால் எதை கேட்டோமோ அதை பெற்றுக்கொண்டோம், ஏற்கனவே அது நமக்கு கிடைச்சிருச்சு என்று நாம் அறிந்திருப்போம். இதுதான் நம்முடைய கம்ஃபர்டுடைய சக்சஸ், அதை பெற்றுக்கொண்டதினாலே அல்ல, பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசத்தினாலே அறிந்திருக்கிறபடியினர். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் விளங்கிக் கொள்ள உதவி செய்வாராக. துணையாக ஒரு வேத பகுதியை வாசித்து சீக்கிரமாய் கடந்து போகிறேன். வாசியுங்கள், யோசுவா 6:1 யோசுவா 6 எடுத்துக்கொள்ளுங்கள், சீக்கிரமாய் 1 நினைக்கிறேன். வாசியுங்கள்,
எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருந்தது. எரிகோ இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக அடைக்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 300 அடி உயரத்திற்கு கோட்டை சுவர் இருக்கிறது. 100 அடி அகலத்திற்கு அந்த கோட்டை சுவர் விரிந்திருக்கிறது. வாசியுங்கள். ஒருவரும் வெளியே போகவும் இல்லை, ஒருவரும் உள்ளே வரவும் இல்லை. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, இதோ எரிகோவையும் அதன் ராஜாவையும் யுத்த வீரரையும் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன். உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன். இதோ ஆங்கிலத்தில் இதோ behold, look, see, இன்னும் யுத்தம் செய்யல, உன் கையில இருக்கப்பா ஜெயம், எரிகோ உன் கையில இருக்கு, ராஜா உன் கையில இருக்கார், உன் கையில ஒப்பு கொடுத்துட்டேன், நீ யுத்தம் பண்ணி அதை சுதந்தரித்துக்கொள். நீ எதை விசுவாசிக்கிற தேவனுடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். தேவன் கொடுத்திருக்கிறதை நீ பொசஸ் பண்ண வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் கரத்திலே கொடுத்திருக்கிறதை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உலக பிரகாரமாக பெற்றுக்கொண்டால் கரத்திலே இருக்கும், ஆவிக்குரிய பிரகாரமாக விசுவாசத்தினால் அது உன் கரத்திலே இருக்குமே ஆனால் நீ பெற்றுக்கொள்வாய். அதாங்க சொல்றாரு, நம்ம எதை விசுவாசிக்கிறோமோ அதை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்க கொள்வோம் என்றல்ல. மூல பாஷையிலும் பார்த்தேன், கடந்த காலத்தில் இருக்கிறது அவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்க. இதுதான் கம்ஃபர்ட் ஆஃப் த சக்சஸ், பெற்றுக்கொண்டபடியினாலே அல்ல, எழுத்தின்படி கையிலே பெற்றுக்கொண்டபடியினாலே அல்ல, விசுவாசத்தினாலே அதை பெற்றுக்கொண்டிருக்கிறேன். தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து கொண்டு தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கை பண்ணினார்கள். ஆவியான உங்களுக்கு உதவி செய்வாராக. 4 வாசியங்கள், 14 வசனம். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிறோம். பிரியமான கண்டிஷன் ஃபார் அவர் சப்ளிகேஷன், நம்முடைய விண்ணப்பத்துக்கான நிபந்தனை, நம்ம கேட்கறதெல்லாம் அவர் தந்துருவார் என்றல்ல. நாம் கேட்கிறது அவருடைய சித்தத்தின்படி கேட்டால், நாம் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அதே அவர் நமக்கு கொடுப்பார் என்று நமக்கு ஒரு தைரியம் இருக்கு. இந்த சித்தத்தின்படி கேட்பதற்குத்தான் 16 வசனத்திலே அவர் சின்ன வியாக்கியானத்தை தருகிறார். தேவ ஆவியின் ஒத்தாசையோடு பார்ப்போமானால் சற்று எளிதாக அதை புரிந்து கொள்ளலாம். மிக மிக கடினமான ஒரு வேத பகுதி. 5 வசனம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன், அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை, மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்றால் என்ன, மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன? ரோமர் 6:23 வசனத்திலே வாசிக்கிறோம், பாவத்தின் சம்பளம் மரணம். 1 Corinthians 5:17 அநீதி எல்லாமே பாவம் என்று இருக்கிறது. அப்படியானால் நம்முடைய பாவத்தின் சம்பளம் மரணம். 2 மரணமாகி அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைய வேண்டும். விபச்சாரன் வேசி கள்ளரும் மாத்திரமல்ல, பொய்யர் அனைவரும் 2 மரணமாகி அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே பங்கடைவார். அப்படியானால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் என்றால் என்ன, மரணத்துக்கு ஏதுவான பாவம் என்றால் என்ன? பழைய ஏற்பாட்டில் உள்ள ரபிகள் பாவத்தை 2 பிரித்திருந்தார். சில பாவங்களுக்கு ஒரு பாவ நிவாரண பலி செலுத்தலாம், அவர்களுக்காக வழக்காடலாம், வாதாடலாம், அந்த பாவத்திலிருந்து அவர்களை மன்னிக்கலாம், பாவம் செய்தவனை மன்னிக்கலாம். ஆனால் சில பாவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும். இப்போ உதாரணமாக ஒருவன் கொடூரமாக ஒரு பெண்ணை பலாத்காரம் பண்ணி அந்த பெண்ணை கற்பழித்து அந்த பெண்ணுடைய கண்களை தோண்டி எடுத்து அந்த பெண்ணை ஒரு மரத்தில் ஆணி வைத்து மரத்தில் அடித்து மரத்தில் சிலுவையில் அரைகிறது போல் அரைத்து தொங்க விட்டு அந்த பெண்ணுடைய பெண் உறுப்புக்குள்ளே ஒரு பைப்பை எடுத்து குத்தி, சொல்கிறதுக்கு அருவறுப்பாக இருக்கும், அதை கொஞ்சம் விளங்குறதற்காக சொல்கிறேன். இவ்வளவு ஒரு பாவம் செய்த ஒருவனை
மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்த ஒருவனே அங்கே ஒருத்தர் வந்து இல்லை ரெண்டு ஆடு பலியிட்டா போதும் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுரும், இல்லைன்னா அவனுக்காக ஒரு நாலு மாடை வெட்டினா போதும் அவன் பாவம் மன்னிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொன்னால் சமுதாயம் ஒத்துக்காது. சில வசதி படைத்தவர்கள் மாயமான ஏதோ அது ஒரு மாம்ச சுபாவத்தில் செஞ்சிட்டான் பரவாயில்ல ரெண்டு ஆடை வெட்டுங்க அவனை விட்டுடலாம் அந்த ஆட்டை அதுக்கு பதிலாக பலி செலுத்திடலாம் அப்படின்னு வாதாடலாம். அதனால் ரபிமார் புரித்தாங்க சில பாவங்கள் மரணத்துக்கு ஏதுவான பாவம், அது கண்டிப்பாக மரண தண்டனை தான் சமுதாயத்தில் கொடுக்கணும், அதுக்காக யாரும் போய் வாதாடக்கூடாது, அதற்காக போய் யாரும் போய் ப்ளீட் பண்ணக்கூடாது. பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட துணிகரமாக ஒருவன் ஒரு ஜீனோசைட் அநேகரை கொலை செய்கிறான், கையும் களவமாக பிடிச்சிட்டாங்க, அவனுக்காக ஒருத்தர் வாதாட போனால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் இருக்கவங்களாம் வேதனைப்படுவாங்க, இவ்வளோ துணிகரமாக பாவம் செய்தான், இவனுக்காக வாதாட ஒருத்தன் வந்துட்டானே என்று வேதனைப்படுவார்களே ஒழிய வாதாட வந்தவன் யார் ரட்சகன் என்று சொல்ல மாட்டார். அப்படிப்பட்டவர்களுக்காக வாதாடக்கூடாது, அவன் மரணத்துக்கு ஏதுவான பாவத்தை செய்தவன். இப்போ அவர் சொல்கிறாரு, அப்படி மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அப்படி மரணத்துக்கு ஏதுவான பாவம் செய்தவர்களுக்காக அந்த பாவத்துக்காக நான் வேண்டிக் கொள்ள உங்களை சொல்லவில்லை. பிரியமானவர்களே, அந்த ஆளை குறித்தல்ல விளக்கமாக சொல்ல நேரம் போதவில்லை, வாசியுங்கள். மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு, அதை குறித்து அந்த பாவத்தை குறித்து, அந்த பாவி ரட்சிக்கப்படணுங்கிறது வேற, அந்த பாவத்தை மன்னிச்சுறாண்டவரே, ஒரு ரத்தத்தினால் அந்த பாவத்தை மன்னிச்சுறாண்டவரே அப்படின்னு நான் வேண்டுதல் செய்ய சொல்லலை. பிரியமானவர்களே, எல்லா பாவத்தின் சம்பளமும் மரணம். பழைய ஏற்பாட்டில் இந்த பாவத்துக்கு மரணம் அந்த பாவத்துக்கு மரண தண்டனை இல்லை, அதுக்கு ஆட்டை வெட்டினா போதும் இதுக்கு ஆளை கொல்லணும்லாம் அவங்க லிஸ்ட்டு வச்சுருந்தாங்க. புதிய ஏற்பாட்டில் எல்லா பாவத்துக்கும் சம்பளம் மரணம். கலாத்தியர் 3:10 பத்தாம் வசனத்தை 3:10 வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டதில் ஒன்றே செய்யாமல் போனாலும் அவன் சாபத்துக்கு உட்பட்டிருக்கிறான். எபிரேயர் 10:26-27 வசனம் வாசியுங்கள். எபிரேயர் 10:26-27, சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், அப்படியே வச்சுக்கோங்க, சீக்கிரம் முடிச்சிடுறேன். 6:1 வசனத்திலிருந்து வாசிங்க, இது அப்படியே இருக்கட்டும். கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபத்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தார், நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இனி இராமல், பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல், பாவிகளுக்காக அவர் மரித்தார், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெற்று பரம ஈவை ருசி பார்த்து பிரியமானவர்களே, அவருடைய இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு துணிகரமாக ஒருவன் பாவம் செய்வானானால் அவனுக்காக இயேசு மரிக்கவில்லை. அப்படி பாவம் செய்கிறவன் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல், நியாய தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாக்கினையுமே இருக்கும். இனி அவனுக்கு ரட்சிப்புக்கு ஏதுவான ஒரு செய்தி அல்ல, நிச்சயமா இனி மரணத்துக்கு ஏதுவாக நியமிக்கப்பட்டிருக்கிறாய் என்ற செய்தி தான் இருக்கிறது. ஒருவேளை ரட்சிக்கப்பட்டு பரம ஈவை ருசி பார்த்து மனப்பூர்வமாய் ஒருவன் பாவம் செய்வானேயானால், துணிகரமாய் ஒருவன் பாவம் செய்வானேயானால் அவனுக்காக வேறொரு பலி இல்லை. எரேமியா 14:11 வசனத்திலே வாசிக்கிறோம்,
நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக ஜெபிக்க வேண்டாம் ஆண்டவரே சொல்ற நீ இந்த ஜனத்துக்கு நன்மை உண்டாக ஜெபிக்க வேண்டாம் 15 அதிகாரம் 1 வசனம் கர்த்தர் என்னை நோக்கி மோசேயும் சாமுவேலும் என் முகத்துக்கு முன்பாக நின்றார்கள் மோசேயும் சாமுவேலும் கைபிடிச்சு ஜெபிச்சாலும் சரி என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது என் மனம் இந்த ஜனங்கள் பட்சமாய் சாராது இவர்களின் முகத்தை விட்டு புறப்பட்டு போகும்படி இவர்களை துரத்தி விடு இவர்களை துரத்தி விடு பிரியமானவர்களே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஒரு முக்கியமான சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்கள் ஒருவன் துணிகரமாக பாவத்தில் இருப்பானால் நாம் ஜெபித்து அவனுடைய சுய சித்தத்தை மாற்ற முடியாது எவ்வளவோ சத்தியத்தை கேட்டு நான் ஐடலேட்டர் விக்கிரகாராதனை விட மாட்டேன் எவ்வளவு இந்த கர்த்தர் கிருபையை வெளிப்படுத்தினால் ஆண்டவரே நமக்கென்று ஒரு ஃப்ரீவில் கொடுத்திருக்கும் போது நம்ம ஜெபித்து அவர்களை கட்டாயப்படுத்த முடியாது அவர்கள் தங்களுடைய இருதயத்தை அடைப்பார்களே ஆனால் ஒருவரும் ஒன்றும் செய்ய முடியாது அவங்களுக்காக நீங்கள் வேண்டிக் கொள்ளுங்க என்று சொல்லலை நல்ல கவனிங்க பின்னால் விளக்கம் சொல்லுவேன் பிரியமானவர்களே நம்ம ஜெபத்தினால எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு விடுவார்கள் கண்டிப்பாக என்று நினைக்க கூடாதான எல்லாருடைய ரட்சிப்புக்காக நம்ம ஜெபிக்கணும் எல்லா மனுஷருக்கு ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை சிலுவையிலே பிரசன்னமானது அங்கே ஆசாரியர்கள் நிற்கிறார்கள் அண்ணா நின்றிருப்பார் காய்பா நின்றிருப்பார் ரோம போர்வைகள் நிற்கிறார்கள் பரிசேர் நிற்கிறார்கள் வேதபாரர்கள் நிற்கிறார்கள் எல்லாருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமானது எருசலேம் மக்கள் நிற்கிறார்கள் சிலுவையிலறையும் கத்தினவங்கள்லாம் நிற்கிறாங்க எல்லாருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமானது ஒரே ஒரு கள்ளன் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டான் இயேசுவை நேருக்கு நேர் முகமுகமாய் பார்த்த பிலாத்து ரட்சிக்கப்பட்டதாக வரலாற்றில் இல்லை பிரதான ஆசாரியர் அண்ணா காய்பா ரட்சிக்கப்பட்டதாக வரலாற்றிலே இல்லை ஏரோது ராஜா ரட்சிக்கப்பட்டதாக வரலாற்றிலே இல்லை பிரியமானவர்களே ஆனால் எல்லாரும் இயேசுவை பார்த்தார்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படவில்லை எல்லாருக்கும் அவர் சில எல்லாரும் அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளவில்லை நம்முடைய ஜபம் எல்லாரையும் ரட்சித்து விடும் என்று நினைக்க முடியாது நாம் ஜபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் எதற்காக ஆண்டவரே அவங்க பாவத்தை மன்னியும் ஐயோ அவன் தப்பு பண்ணா மன்னியும் என்றல்ல அவனை ரட்சி அவனை ரட்சி எந்த சூழ்நிலையிலையும் அவங்க பாவத்தை நம்ம அற்பமாக நினைக்கக்கூடாது அற்பம் பாவத்தை அற்பமாக நினைக்கக்கூடாது பாவம் கொடியது பாவத்தின் சம்பளம் மரணம் விபச்சாரம் செய்கிறவங்க குடிக்கிறவங்க திருடுறவங்க கொலை செய்கிறவங்க விக்கிரகத்தை ஆராதிக்கிறவங்க பொய் சொல்கிறவங்க கண்டிப்பாக நரகத்துக்கு போவாங்க பாவத்தின் சம்பளம் மரணம் நித்திய மரணத்தில் பங்கடைவார் ஆண்டவரே பொய் சொன்னாலும் அவனை பரலோகத்தில் சேர்த்துடும் விக்கிரகத்தை ஆராய்த்தாலும் பரலோகத்தில் சேர்த்துரும் அவன் பாவத்தை மன்னிச்சு எப்படியாவது சேர்த்துக்கும் என்று சொல்ல முடியாது பாவியை ரட்சியும் தான் ஜெபிக்க முடியும் பிரியமானவர்களை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக கடைசியாக 16 வசனம் திரும்ப வாசியுங்கள் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார் எப்படி ஆகிலான் அவன் மரணத்துக்கு ஏதுவாக இருக்கிறான் பாவத்தின் சம்பளம் மரணம் ஆனா அவன் மரணத்துக்கு ஏதுவாக பாவம் செய்யல ஏதோ பலவீனத்துல சேர்த்துக்கிட்டு இருக்கிறான் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் எப்படியாவது அவனை ரட்சி எப்படியாவது அவனை ரட்சி அவன் பாவத்தை மன்னிச்சிடும் பாவத்தை கண்டுக்காம விட்டுரும் அவன் பொய் சொன்னாலும் பரவாயில்ல அவன் விக்கிரகத்தை கும்பிட்டாலும் பரவாயில்ல அவன் கொலை செஞ்சாலும் பரவாயில்ல அவன் சினிமாவுக்கு போனாலும் பரவாயில்ல அவன் விபச்சாரம் பண்ணாலும் பரவாயில்ல பரலோகத்துல சேர்த்துக்குன்னு ஜெபிக்க முடியாது அவன் மரணத்துக்கு ஏதுவா ஜீவிக்கிறான் அவன் ஜீவன் எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும்
இந்த மரண அக்கினையிலிருந்து அவன் தப்பணும் அப்படின்னு ஜெபிங்க. There's a compassion for his salvation. அவனுடைய ரட்சிப்புக்காக ஒரு மன துருக்கம், பாரத்தோடு கூட கண்ணீரோடு கூட, ஆண்டவரே எப்படியாவது அவனை ரட்சியும் ஆண்டவரே. அவன் பாவத்தை கண்டவன் பண்ணிடுறான், பாவத்தை ஆண்டவரே மணி மணி மணின்னு சொல்லாது, ஆண்டவரே அவனை ரட்சியும் பாவத்திலிருந்து விடுவியும், அவன் ஜீவனை பெற்றுக்கொள்வான். பிரியமானவர்களே, ஒரு வேத பகுதியை வாசித்து ஜெபிக்கிறேன். 2 தீமோத்தேயு 2:24 2 தீமோத்தேயு 2 கொஞ்சம் கருகலான வேத பகுதி, ஒருவேளை அறிந்து கொள்ள சில கருகலான பகுதி இருக்குமானால் என்னை எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். வாசியங்கள் 24 கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாயிராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாகவும் சாசானவனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். இங்க வெளி தெளிவா சொல்லியிருக்குது, நம்ம எல்லாரும் கர்த்தருடைய ஊழியக்காரங்க. பிரியமானவர்களே, இது மரணத்துக்கு ஏதுவான பாவம், இது மரணத்துக்கு ஏதுவில்லாத பாவம்லாம் நம்ம பிரிக்க வேண்டாம். நம்ம சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள பார்க்கும்போது அவங்ககிட்ட போய் வாக்குவாதம் பண்ணாமல் சண்டை போடாமல், அதெல்லாம் அப்படி குடிகாரனாக இருக்கே, இப்படி இருக்கே, அப்படி இருக்கேன்றலாம் அவங்கள குற்றப்படுத்தாமல் எல்லா சாந்தத்தோடும் நல்ல போதக சமர்த்தரா, நல்ல ஒரு புத்தியோடு அறிவோடு, எப்படி சொன்னால் என் பிள்ளை புரிஞ்சுக்குவான், எப்படி சொன்னால் என் புருஷன் புரிஞ்சுக்குவார், எப்படி சொன்னால் எங்கள் அப்பா புரிஞ்சுக்குவார், என் பிள்ளைகிட்ட சொல்கிற மாதிரி என் புருஷன்ட சொல்ல முடியாது, என் புருஷன்ட சொல்கிற மாதிரி எங்கள் அப்பாட்ட சொல்ல முடியாது. ஒரு போதக சமர்த்தனாக இருக்கணும். பிள்ளைகிட்ட எப்படி பேசுறது, வளர்ந்த பையன் அவன்கிட்ட எப்படி பேசுறது, என் மருமகன்ட்ட எப்படி பேசுறது, மருமகன்ட்ட எப்படி பேசுறது, எங்கள் அப்பாட்ட எப்படி பேசுறது, என் புருஷன் எப்படி ரட்சிப்புகளை நடத்துறது. அப்போ சாந்த குணத்தோடு நல்ல அவங்களுக்கு போதிக்கிற ஒரு திறமை உள்ளவர்களாக, நமக்கு விரோதமாக என்ன பேசினாலும் சரி, தீமை செய்தாலும் சரி, நம்மளை பொய்யாய் அவதூறாய் சொன்னாலும் சரி, அடித்தாலும் சரி, தீமையை சகிக்கிறவர்களாக இருந்து அவங்க எதிர்த்து பேசும்போது எப்படியாவது சத்தியத்தை அறியும்படி அவர்களோடு கூட போய் பேசணும். தேவன் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளத்தக்கதாக இருக்கு. இங்கிலீஷில் பெர் அட்வென்ச்சர், ஒரு வேளை பை சான்ஸ் கர்த்தர் அவர்களுக்கு மனம் திரும்புதலை அருளக்கும். நீங்கள் விட்டுறாதீங்க, நீங்கள் பேசினால அவங்க ரட்சிக்கப்பட்டுருவாங்க அப்படிங்கிற முடிவு இல்லை. ஏசு மறித்ததுனால உலகம் முழுசு மாறிடுச்சு என்று அல்ல, ஆனால் உங்களுக்கு மாற வாய்ப்பு கிடைத்தது போல், எனக்கு மாற வாய்ப்பு கிடைத்தது போல என் பிள்ளைக்கு கிடைக்கணும். ஆண்டவரே என் பிள்ளை என் கற்பத்தின் கனி நரகத்துக்கு போயிடக்கூடாது, அவன் பாவம் செய்வானால் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும், என் பிள்ளைங்கிறனால அது நான் பரலோகத்துக்கு போயிடுவேன் என்று அல்ல, ஆனால் என் பிள்ளைங்கிறனால எனக்கு ஜெபிக்க வாய்ப்பு இருக்குது, கர்த்தற்ற மண்டாட வாய்ப்பு இருக்குது, போராட வாய்ப்பு இருக்குது, போராடுங்க, ஜெபிங்க, பிள்ளை இடத்துல பேசுங்க. பிசாசானவன் தன்னுடைய இச்சையின்படி செய்ய அவங்கள பிடித்து வைத்திருக்கிறான். அவங்க இப்போ ஒரு மயக்கத்தில் இருக்கிறாங்க, ஆவியானவர் சொல்கிறவங்க பையன் ஒரு மயக்கத்தில் இருக்கிறான், பிசாசு தன்னுடைய இச்சையின்படி செய்ய அவன் கணவனை பிடித்து வைத்திருக்கு, அவர் இப்போ ஒரு மயக்கத்தில் இருக்கிறார், அவர் மயக்கம் தெளிந்து பிசாசினுடைய கண்ணிக்கு நீங்கத்தக்கதாக சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்க. பாவத்தின் சம்பளம் மரணம், அதே வசனம் சொல்லுகிறது. தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா? மரணத்துக்கு எதுவான பாவம் உண்டு, எல்லா பாவமும் மரணத்துக்கு கொண்டே சேர்க்கும். பொய் சொன்னாலும் 2 மரணம் தான். நல்ல பொய் சொல்கிறாங்க பரலோகத்துக்கு போகணும்னு ஜெபிக்காதீங்க. அதே வேளையில் பொய் சொல்லுகிறவர்களை கர்த்தர் ரட்சிக்க மாட்டீரா, மனமாற்ற மாட்டீரா, பிசாசின் விழுந்து விடுவிக்க மாட்டீரா என்று போராடும். ஆனாலும் ரகசியம்,
அவர்கள் தங்கள் இருதயத்தை திறந்து கொடுக்க வேண்டும். வேதம் சொல்லுகிற தேவனுடைய ஆவி மனுஷனுடைய போதும் போராடி கொண்டிருக்கிறார். தேவன் அமைதியானால் நியாய தீர்ப்பு, தேவன் அமைதியானால் நியாய தீர்ப்பு. தேவனுடைய ஆவி மனுஷனுடைய போதும் போராடி கொண்டிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய ஒரு மனுஷியுடைய சன்மார்க்க ஜீவியத்தை வைத்து தேவன் நீதிமான் அநீதிமான் என்று இடை போடுவதல்ல. பிரியமானவர்கள், அநீதி எல்லாம் பாவம்தான். பாவத்தின் சம்பளம் மரணம். விபச்சாரரும் மரணம், விபச்சாரருக்கும் ரெண்டாம் மரணம் தான். பொய்யர் அனைவருக்கும் ரெண்டாம் மரணம் தான். விபச்சாரரை அவர் நரகத்திலே தள்ளுவார், பொய்யரை பரலோகத்திலே சேர்த்து கொள்வார் என்று கிடையாது. பொய்யரையும் பரலோகத்திலே சேர்த்து கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க முடியாது. ஆனால் அவர்களை பிசாசின் கண்ணியிலிருந்து விடுவியும் என்று நாம் ஜெபிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஜெபிக்கணும். அவங்ககிட்ட எல்லா சாந்தத்தோடும் போதக சமர்த்தரை எப்படி சொல்லணுங்கிறதுல தேறினவர்களாக அன்போடு கண்டிப்போடு சாந்தத்தோடு நம்ம அவங்களை போதிக்கணும். நம்ம வாழ்க்கையே போதனையாக இருக்கணும். நம்மிடத்தில் இருக்கிற ஒளியை கண்டு வெளிச்சத்தை கண்டு அவர்கள் தேவனிடத்தில் வரணும். நம்ம குடும்பத்துக்கு, நம்ம ஜாதிக்கு, நம்ம இனத்துக்கு, நம்ம சபைக்கு, நாம் வேலை செய்கிற இடத்துக்கு ஆண்டவர் நம்ம ஒளியாக உப்பாக வைக்கணும். மலையில் இருக்கிற பட்டணமாக இருக்கணும், தண்டில் ஏற்றப்பட்ட தீபமாக இருக்கணும். வெறும் உபதேசத்தை பேசி கொண்டிருந்தால் போதாது, நம்முடைய வாழ்க்கை பேசணும். கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்கணும். நேரம் கருதி நான் முடிக்கிற ஆவியானவங்களோடு கூட பேசும். ரொம்ப கருகலான பகுதி, ஆண்டவர் என்ன பாரப்படுத்தினபடினால பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த ஆவியான் உங்களுக்கு இதை விளங்கி கொள்ள உதவி செய். ஜெபத்தை விட்டுறாதீங்க. அன்பினால் இருதயம் நிரம்பட்டும். பாவம் செய்கிற ஒருவனை கண்டான். நமக்கு பாவம் இல்லை என்பமானால் நம்மை நாமே வஞ்சிக்குள்ளாக இருப்போம். யாரையும் குற்றப்படுத்தும்படியாக அல்ல. நேபாளில் தான் பாவம் அதிகமாக இருக்குன்னு நினச்சி நம்ம என்னமோ அவங்களுக்காக இறங்கி ஜெபிக்கிறவர்களாக அல்ல. நம்ம கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுத்துட்டு நம்ம சகோதர கண்களில் இருக்கிற துரும்பை பார்ப்போம். அவங்க செய்கிற விபச்சாரம் துரும்புன்னு சொன்னால் எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு வெந்துக்கிட்டு இருக்கிறது உன் கண்ணில் இருக்கிற உத்தரம். உன் கண்ணில் இருக்கிற உத்தரம் அது. ஃபேஸ்புக்கை படத்தில் பார்த்து எச்சில் வடி உட்கார்ந்து இருக்கிறது உன் கண்ணில் இருக்கிற உத்தரம் அது. உன் கண்ணில் இருக்கிற உத்தரத்தை எடுக்காமல் எங்கேயோ இருக்கிறவனுடைய கண்ணில் இருக்கிற துரும்ப எடுக்க நீ நினைக்காது. அவன் விரும்புகிறதை செய்கிறதில் உன்னை விட நல்ல பாவியாக இருக்கிறான். அவைய நம்மோடு கூட பேசியிருக்கிறான். நம்ம எல்லோரும் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம்மா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இவங்களுக்காக இரவும் பகலும் ஜெபிக்க, பாரப்பட, இவங்கிட்ட பேச, உம்முடைய அன்பினால் நிரம்பின ஒரு இருதயத்தை எனக்கு தார். ஜெபிக்க விரும்புகிறவங்க உண்மையாக இடதுகை நெஞ்சிலை வைத்து வலதுகரத்தை கருத்திற்கு நேராக உயர்த்தி ஒரு செகண்ட் அந்த ஹார்ட்டை எனக்கு. அவர்களை குற்றப்படுத்த அல்ல, அவர்களை ஏளனமாய் பேச அல்ல, குடிகாரன் என்று புறக்கணிக்க அல்ல. ஆண்டவரே அவர்களுக்காக ஜெபிக்கிற ஒரு இருதயத்தை தார். அவர்களை நேசிக்கிற ஒரு இருதயத்தை தார். அவர்களிடத்தில் ஞானமாய் சாமர்த்தியமாய் பேச வாக்கு வரம் வல்லமையை தார். தீமையை சகிக்க கிருபைத்தார். ஆண்டவர் அவர்களுக்காக சபிக்கப்பட்டவனை போல் ஆனால் அவர்களை ரட்சிப்புக்கு ஏதுவாய் என்னை ஒப்பு கொடுக்க கிருபைத்தார். உம்முடைய ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அநேகருக்காக நிர்வேண்டி கொண்டீரு. அந்த ஆழத்தை அறிந்து கொள்ள எனக்கு உதவி செய். என் ஆத்மாவை மரணத்தில் ஊற்றி அநேகருக்காக நான் வேண்டிக் கொள்ள உதவி செய்.